This video is sponsored by The Stitches, made in Madras. விழாவுக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி. பத்திரிகை நண்பர்கள், புகழ நண்பர்கள், ஊடக நண்பர்கள், வந்திருக்கிற பெரியவர்கள் நண்பர்கள், அண்ட் என்னோட சகோதரர்கள், உங்களோட அன்பு, உங்களோட அன்பு தான் எல்லாத்தையுமே நடத்திட்டு இருக்கு. இந்த அன்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஷோ டைம் ஆயிடுச்சு, ஸ்பீச் இருக்காதுன்னு சொன்னாங்க, சரி த்ரீனு கூப்பிட்டாங்க. எல்லாரும் சொன்ன விஷயம்தான், இது வந்து ரொம்ப ரொம்ப நெருக்கமான ஒரு படம், நெருக்கமான ஒரு ஒரு படைப்புன்னு தான் சொல்லுவேன். எங்கள் வீட்டில் வந்து மூத்தவர்னு சொன்னால் அது ராஜ்மம்மா தான். ஸோ ராஜ்மம்மாலேருந்து, கார்த்திலேருந்து, ஜோலேருந்து, சூரஜ், அத்தனை பேருமே சேர்ந்த ஒரு படம். இது 2.5 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு டைனிங் டேபிளில் ஒரு சின்னதாக ஒரு ஐடியாவாக சூரஜ் பேசினதை நான் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. ஏன்னா பேரல் மைண்ட்ஸும் டூடியும் வந்து கிட்டத்தட்ட ஒன்றா பிறந்த குழந்தைங்க நான் சொல்லுவேன். ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டுமே வந்து ஒன்றா, அங்கே பாம்பேயில் அது பிறந்துச்சு, இங்கே அது சென்னையில் பிறந்துச்சு. ஸோ பேரல் மைண்ட்ஸ் இப்போது ஒரு படத்தை எப்படி பண்ணியிருக்குன்னு நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷப்படுறேன். எப்படி வந்து ஒரு வீட்டில் அம்மா எப்படியோ, அப்பா எப்படியோ, அது மாதிரி அக்கா இருந்தால் என்னென்ன விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறதுக்கு வந்து ஜோ மறுபடியும் ஒரு பெரிய உதாரணம். ஸோ இந்த படம் வந்து ரொம்ப அழகாக வர்றதுக்கு கார்த்தியோட தட் லீப் ஆஃப் ஃபெய்த், தட் லீப் ஆஃப் ஹோப்னு சொல்லுவாங்க இல்லையா, அது ரொம்ப பிடிக்கும். ஒரு சின்ன ஒரு கரு என்ன அழகாக இப்படி மாறியிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அஃப்கோர்ஸ் ஜோ, கார்த்தி ரெண்டு பேருமே சுப்பீரியர் ஆக்டர்ஸ். அவங்க ரெண்டு பேத்தையும் ஒன்றா ஸ்க்ரீனில் பார்க்குறக்கு நான் வந்து காத்துட்டு இருக்கேன். நான் கிளிசரனே இல்லாமல் அழுவாங்க, அதனால் இன்னும் முடியவில்லை. 22 வருஷம் ஆச்சு, ஏதோ நந்தாலம் மட்டும் வந்துச்சு, அதுக்கப்புறமா அது அது சாதாரண விஷயம் கிடையாது. பட் தட்ஸ் வாட் தே டூ ஃபார் தி ஆர்ட். ஒரு ஆக்டர்ஸாக அவங்க அது கொடுக்க முடியுது. கைதியில் கூட அந்த ரெண்டு சீன் தான், ரெண்டு சீன் வந்து அப்படி நம்மளை கனெக்ட் பண்ணுச்சு. அதே மாதிரி தான் இந்த படத்துலேயும் வந்து ஒரு முதல் நாள்லேருந்து வந்து இந்த படத்தை பற்றி நான் பாசிட்டிவ் டாக்ஸை மட்டுமே தான் நான் கேட்டுகிட்டே இருந்திருக்கேன். ஜீத்து சாரோட ஃபில்ம் வந்து எப்படி ஒரு பாகுபலி தான் வந்து இந்தியா ஃபுல்லாக பேசப்படணும்னு கிடையாது. ஒரு திருஷ்யம் வந்து 5 லாங்குவேஜில் எல்லா ஊர்லேயும், எல்லா இந்தியா ஃபுல்லாக போக முடியும் அப்படிங்கிறது அந்த கண்டென்ட் தான் ரொம்ப முக்கியம். ஸோ அப்படி ஒரு கண்டென்ட் கொடுக்குறவர் வந்து ஜீது சார். இந்த ஃபில்ம் வந்து அப்படி பண்ணிக்கிறார் அப்படின்னு இழைச்சி இழைச்சி எல்லாருமே பேசிட்டே இருந்திருக்காங்க. அண்ட் கோவிந்த் வசந்தா, எப்படி நாங்கள் வந்து மீட் பண்ணோமோ அதே மாதிரி வந்து அந்த எனர்ஜி எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. உரியடி 2ல வந்து ஒரு 12 மினிட்ஸ் வந்து டயலாக்கே இல்லாத ஒரு சைலண்ட் ஷாட்டு, அதுக்கு அவர் போட்டிருந்த அந்த சவுண்ட் வந்து அப்படி இப்பவும் கூஸ்பம்ப் மூமெண்ட். பொன்மகள் வந்தாலையும் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இந்த படத்துலையும் வந்து ஒரு டைரக்டர் வந்து வி டோன்ட் ஹாவ் வேர்ட்ஸ் டு தேங்க் அ மியூசிக் டைரக்டர்னு சொல்றது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். ஐ திங்க் ஹீ இஸ் ஏர்ன் தட் லவ் அண்ட் ரெஸ்பெக்ட் ஃப்ரம் த என்டையர் டீம் ஃபார் த பேக்ரவுண்ட் மியூசிக் ஹீ இஸ் டன். விஷிங் ஆல் சக்ஸஸ், ஹாப்பினஸ் ஃபார் திஸ் ஃபிலிம் டு த என்டையர் டீம், பால் இருந்து, நிக்கிலா இருந்து, அமுல் இருந்து, லவர் சிஸ்டர், தி என்டையர் டீம், விஷிங் யூ ஆல் த பெஸ்ட். அண்ட் தேங்க்யூ விவேக் அண்ட் இளவரசர் சார், எவ்ரிபடி ஃபார் கிவிங் ஸோ மச் லவ் ஃபார் திஸ் ஃபேமிலி. இது எப்படி வந்து தம்பியோ, அதே மாதிரி சூரஜ் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான தம்பி. 24 வந்து 2D வந்து ஒரு முக்கியமான ஒரு அடையாளமான ஒரு ஃபிலிமாக இருந்தது. ஒரு காசு போடுறது மட்டும் கிடையாது, ஒரு மைக்ரோ டீட்டெயில் பார்க்குற வந்து ஒரு ஆள், ஒரு ப்ரொடியூசராக வந்து அது சூரஜ். ஸோ சூரஜுக்கு வந்து ஹீ ட்ரூலி டிசர்வ்ஸ் ஆல் த சக்ஸஸ் இன் திஸ் ஃபிலிம். அது என்னென்ன பேர், என்னென்ன விஷயங்கள் வருதோ அது எல்லாமே வந்து அது சூரஜுக்கு முழுமையாக போய் சேரும். ஹீ கம்ப்ளீட்லி டிசர்வ்ஸ் இட். சூரஜோட வரவும் நல்வரவாக இருக்கட்டும், அழகான படங்கள் கொடுக்கட்டும், நிறைய பேருக்கு அழகான வாய்ப்புகள் அமையட்டும். இன்னைக்கு மழை பெஞ்சிருந்தாங்க கூட வந்து இந்த களை கட்ட வச்ச அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. சீக்கிரமா நல்ல செய்தி சொல்றேன், நான். அண்ட் அதே மாதிரி கார்த்தியோட உறவுகளுக்கு, கார்த்தியோட தம்பிகளுக்கு எல்லாத்துக்குமே நான் மறுபடியும் கற்றுக்க வேண்டிய விஷயம், இந்த நிகழ்வுலேருந்து காலையில் 3 மணி 4 மணிக்கெல்லாம் வண்டி ஓட்ட வேண்டாம். எவ்வளோ அவசரம் வந்தாலும் நைட்டு 3 மணிக்கு 4 மணிக்கு நம்மளோட நினைவு இல்லாமல் சில விஷயங்கள்லாம் நடந்துருது, நம்ம கண்ட்ரோல் மீறி நடந்துருது. வாகனம் ஓட்டும் போது 3 மணி 4 மணிக்கு நம்ம வண்டி ஓட்ட வேண்டாம். தம்பிக்கு உங்களோட எல்லாத்தோட அன்பும் வேணும். நன்றி.